அதில் இப்போ 2460 வேகன்சிஸ் காலியாக இருக்குங்க. லேடிஸ் கோட்டாவும் அந்த கோட்டாவில் அவங்களுக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் உண்டு. குறைஞ்சது 4-5 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேங்க. வில்லேஜ் சம்பந்தமான இந்த அரசு வேலைகளுக்கு என்ன படிச்சிருக்கணும்? 10th போதுங்க சார். கிராம முன்சிப் பதவி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனது பெயர் எஸ்வி குமார் என்கின்ற சாய் விஜயகுமார். நான் வந்து 1979-80 வரைக்கும் கிராம முன்சிஃபாக என்னுடைய சொந்த கிராமம் சோழவரம் கிராமத்தில் பணிபுரிந்தேன். இந்த கிராம முன்சிஃப் என்றது என்ன ஒர்க்குங்கன்னா, ஒரு கிராமத்தில் முதன்மையான நபர் வந்து கிராம முன்சிஃப் தான். அவங்கள கிராம மேஜிஸ்ட்ரேட் கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு மினிமம் ஒரு 50 ஏக்கரா 100 ஏக்கரா வச்சிருக்கவங்க தான் கிராம முன்சிஃபாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் அது படிப்படியாக வந்து எல்லாருக்குமே அந்த பணியை அரசில் கொடுத்தாங்க. அது இந்த கிராம முன்சிபுடைய பங்கு என்னன்னா, அந்த கிராமத்தை கட்டி காக்கணும், நில வரியை வசூல் செய்யணும், வீட்டு வரியும் வசூல் செய்யணும், மற்ற பள்ளி சான்றிதழ்கள் பிறப்பு இறப்பு மற்றும் ஜாதி வருமானம் வாரிசு மற்ற இதர அரசு பணிகள் அந்த வருவாய்த்துறையோட மிங்கிலாகி தான் இருக்குங்க. கிராம நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டது எந்த வருஷம், எந்தெந்த ஊரில் பணி புரிஞ்சிருக்கீங்க? 1984 நமது முன்னாள் முதலமைச்சர் MGR அவர்களால் பணி நியமனம் செய்யப்பட்டது. 1984 முதலில் ரெடியூஸ் கிராமத்திற்கு கிராம நிர்வாக அலுவலராக பணியில் நியமிக்கப்பட்டேன். அந்த ரெடியூஸ் கிராமத்திலும் பெரிய ஏரி, சென்னையிலே பெரிய ஏரின்றது சோழவரம் ஏரி, ரெடியூஸ் ஏரி, இதுவும் ரெண்டு கிராமத்தையும் நான் பார்த்துருக்கேன். அதற்கு பின்னால் போரூர், கவரப்பேட்டை, மாமுண்டூர், நந்தம்பாக்கம், இந்த மாதிரி பல கிராமங்கள் பணிபுரிந்து கடைசியாக வேங்கவாசல் கிராமத்தில் ஓய்வு பெற்றேன். ஃபர்ஸ்ட் கிராம முன்சிப், அப்புறம் கிராம நிர்வாக அலுவலர், ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? கிராம முன்சிப்ன்றது அக்கௌண்ட்ஸ் இல்லாம அந்த ஒரு பதவி. கணக்கு பிள்ளை அப்போ வந்து கிராம முன்சிப், ஒரு கிராமத்துக்கு கிராம முன்சிப்பும் கிராம கணக்கு மெயின் பண்ற கிராம கணக்கு பிள்ளையும் இருந்தாங்க. ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தான் கிராம நிர்வாக அலுவலராக பணி நியமனம் இப்போ அரசு கொடுத்துருக்கு. அப்படி வரும்போது நம்ம வந்து ரெண்டுமே ஒரே ஒருத்தர் பார்க்குறோம். கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிற கிராம கணக்குகள் மொத்தம் இப்போ விஏஓஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அரசு நிலங்களையெல்லாம் பாதுகாப்பது கிராம நிர்வாகுடைய கடமை. குளம், குட்டை, மேய்க்கால், அரசு நிலங்கள் மற்றும் பாசன ஆதாரங்கள், அது நம்மளுடைய நிலமாக நம்ம கருதி அதை பாதுகாக்கணும். அதுதான் முக்கிய கடமை. அது இந்த புயல் வரும்போது மற்றும் தீ விபத்து இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மேனாக நின்று அதெல்லாம் சால்வ் பண்ணி உடனே அப்பப்போ மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அந்த உடனே, ஏன்னா கிராமத்துக்கு பெரிய பொறுப்பான ஒரு உத்தியோகம் அது. ஏன்னா கிராம மக்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகணும்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து உடனே அந்தந்த தகவலை கொடுத்து அதை இமீடியட் ஆக்ஷன் எடுத்து பண்ணோம்னா அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு சிறப்பாக இருக்குமே தவிர்த்து வேற எந்த நிலைக்கும் போகாது. அப்போது உங்கள் கூட எத்தனை பேர் பணி புரிஞ்சாங்க, அவங்களில் யாரெல்லாம் ரொம்ப முக்கியம்? இப்போ கிராம நிர்வாக கீழே வந்து கிராம உதவியாளர்கள் குறைஞ்சது 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க அன்றாட கிராமத்தில் இருக்கிற நிகழ்வுகளை கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு. அதை நாங்களும் ஃபாலோ பண்ணி செய்துகிட்டே வருவோம். இந்த கிராம நிர்வாகங்களுக்கு அடுத்த பதவி வந்து சுமார் 7-8 கிராமத்திற்கு ஒரு ஃபிர்கான்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபிர்கான்றது தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல். அது ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு மேல் வந்து நம்ம தாலுகா ஆஃபீஸில் மண்டல துணை வட்டாட்சியர்கள் இருக்காங்க, டெப்டி தாசில்தாஸ். அதுக்கு மேலே தாசில்தார். இந்த 3 வட்டத்துக்கு நீங்கள் டாலுக் எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 ஃபிர்கா இருக்கலாம், 3 ஃபிர்கா இருக்கலாம், 5 ஃபிர்கா கூட இருக்கலாம். அது டோட்டலாக ஒரு வட்டன்றது ஒரு டாலுக். அந்த டாலுக்கு தாசில்தார் தான் பெரியவர். இந்த வட்டத்துக்கு மேலே இருக்கிறது கோட்டம், அதாவது ஒரு 3 வட்டம் இருக்கலாம். அதுக்கு கோட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. நான் ஐஏஎஸ் எல்லாம் வந்து ஃபோர்டிஎஸ் வந்து கோட்டாட்சியர், ஐஏஎஸ் வந்தால் சப் கலெக்டர். இந்த கோட்டத்துக்கு மேலே தான் நமக்கு DRO, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், ஒரே ஒருத்தர் தான் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. எல்லாருக்கும் மேலே நம்ம மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் சம்பந்தமான இந்த அரசு வேலைகளுக்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன சம்பளம்? இப்போ இருக்க காலகட்டத்து இளைஞர்கள் தான் முன்னே வந்து எல்லா காரியத்தையும் செய்யணும். என்னுடைய கருத்து என்னென்னா, விஓ போஸ்ட்டுக்கு 10th போதுங்க, அது TNPSC மூலயமா தான். TNPSCல வந்து Group 4 எழுதணுங்க, அது தனி எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மேலே நீங்கள் வந்து ஒரு 40-45 டேஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் இருக்கும். ப்ளஸ் ஒரு 35-40 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு சர்வே ட்ரைனிங். இது ரெண்டும் சேர்ந்து ட்ரைனிங் முடித்த உடனே தே வில் அப்பாயிண்ட் இன் தி வில்லேஜ்.
வில்லேஜில் கொண்டு போய் உங்களை கிராம நிர்வாகத்தில் பண்ணி நியமனம் செய்யப்படுவார்கள். சாலரி எவ்வளவு? சாலரி மினிமம் 20,000 ரூபீஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் வரணுமா சார்? இது எம்ப்ளாய்மெண்ட் கிடையாதுங்க, த்ரூ டிஎன்பிசி தான். ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு எப்படி சார்? எல்லாருக்கும், எல்லா ஜாதியினருக்கும் உண்டு. அந்த இதுக்கு பர்சன்டேஜில் அவங்க அப்பாயின்மெண்ட் விடுவாங்க. லேடிஸ் கோட்டா இருக்கா சார்? கண்டிப்பாக அவங்க லேடிஸ் கோட்டாவும் அந்த கோட்டாவில் அவங்களுக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் உண்டு. கவர்மெண்ட் என்ன நாம்ஸோ அது கரெக்டாக டிஎன்பிசி ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. நம்ம ஸ்டேட்டில் எத்தனை விஏஓஸ் இருக்காங்க, இப்போ எத்தனை வேகன்சி இருக்குது? மொத்தம் தமிழ்நாட்டு லெவலில் 12,400 போஸ்டிங்ஸுங்க. அதில் இப்போ 2,460 வேகன்சிஸ் காலியாக இருக்குங்க. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஓய்வு பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த வேலை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு. ஏன்னா அரசு எந்திரம் நல்லா செயல்படணும், இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் உறுதுணையாக இருக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு அதை கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலராக வருவாய்த்துறையை பொறுத்து கிராம நிர்வாகங்களுக்கு 2,560 வேகன்சிஸ் இருக்குது. அதில் நம்ம சிஆர்ஏ ரொம்ப முழு கவனத்தோடு என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிட்டையர்டான விஏஓஸுங்களே நம்ம ஒரு 1,000 பேரை போடலாம். அந்த டிஎன்பிசி பணி நியமனம் வரைக்கும் அந்த ஒரு ஆணுக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியமாக 15,000 ரூபா கொடுத்து அவங்கள போட்டுக்கிட்டால் நம்ம வந்து வருவாய்த்துறையில் நிறைய ஃபைல் ஸ்பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கும் உறுதுணையாக இருப்பாங்கன்ற குறிக்கோளை ஒரு அரசுக்கு சிபாஸ் பண்ணியிருக்காரு. அது அப்படியே வருவாய்த்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் கூட உடனே அந்த வேகன்சிஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ இருந்த விவசாயத்துக்கும் இப்போ இருக்கிற விவசாயத்துக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? ரொம்ப வித்தியாசங்க. எந்த ஒரு நாடு வந்து விவசாயத்தை கண்காணிக்கிறாங்களோ அது செழுமையாக இருக்குங்க அந்த நாடு. விவசாயம் என்பது ஒரு முதுகெலும்பு. ஏன்னா விவசாயம் இருக்கும்போது நம்மளுடைய எக்கனாமிக்கே வந்து வளரும். முக்கியமாக வந்து நீர் ஆதாரங்களே இப்போ இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஆந்திரா பாருங்கள் எப்படி இருக்குது, கேரளா பாருங்கள், கர்நாடகாலாம் பாருங்கள். நம்ம தமிழ்நாடு அரசு இந்த நீர்நிலையை பற்றி ரொம்ப இப்போ விழிப்புணர்வு அவங்களுக்கே வந்துருச்சு. அவங்களுக்கே அதை ஒரு செய்யணும் அப்படின்னு 1,250 கோடி இப்போ உடனே ஒதுக்குறாங்க, செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நீர்நிலை ஆதாரங்களை நீங்கள் சமப்படுத்தினீங்கன்னா தான் விவசாயமே வளரும். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த நதி நீர்லாம் இணைச்சிடலாம், ஏன்னா அவங்களுக்கு பவர் இருக்குது. அப்போ நதி நீர் நினைச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் லாஸ்ட்டாக வந்து அந்த தண்ணியை வந்து கடலில் போய் கலக்காத அளவுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் சுமார் ஒரு 20 அணைக்கட்டுனா கட்டணும். அந்த ஆற்றுக்கு குறுக்கு ஒரு குறுக்கு அணைக்கட்டையும் கட்டி அந்த ரெஸ்டோர் பண்ணலாம். ரெஸ்டோர் பண்ணிங்கன்னா நீர் வளம், நீர் தேங்கும் போது ஊற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பக்கத்து ஏரிங்களுக்கு எல்லாம் போய் சேரும். அந்த அதுலேருந்து நம்ம ஏரிங்களுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஏரி நிறைஞ்சாலே ஏரி நிறைஞ்சி குட்டை நிறையணும். அப்போது அந்த டேங்க் பட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். என்னுடைய தாழ்ந்த ரெக்வஸ்டே என்னென்னா, அரசு அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுங்க. எனி ஃபிக்ஸட் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுதா ஒரு விவசாயியால? அவன் கஷ்டப்பட்டு 3 மாதம் அவன் விளைஞ்சால் தான் அவனுக்கு அந்த பொருள் கைக்கு வருது. வேற அந்த ஃபிக்ஸ் அந்த ரேட்டை வந்து ஒரு மீடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறான் ஒரு ரேட்டை. இப்போ டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துங்க, மீதி அதர் கோல்டு எடுத்துங்க, அதர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அவன் ப்ரைஸ் வச்சு தான் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போனால் அவன் சொல்கிற ரேட் தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும். வேற விவசாயி அப்படி கிடையாது. அவன் இஸ் கோயிங் அண்ட் செல்லிங் தி ரேட் பை தி ஹூ இஸ் தி இன்டர்மீடியட் ஃபிக்ஸிங் தி ரேட். வேற ஹெவி லாஸ். அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஷுட் டேக் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் வளர்ச்சி நம்ம நாடு வந்து உலக நாட்டையும் முதன்மையாக வந்துடும். உங்கள் சர்வீஸில் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? மொத்தம் குறைஞ்ச 4-5 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. 1990 வந்து 88 ஒரு ஃப்ளட்டு நம்ம கவரப்பேட்டில் இருக்கும்போது நல்ல 4 ஏரி உடஞ்சிச்சுங்க. அந்த இதில் எல்லாரையும் வந்து அவங்களுக்கு வந்து இடம் ஒதுக்கி 3 அவங்களுக்கு நைட் அண்ட் டே சாப்பாடு போட்டு அரசு உதவியுடைய இதாலையும் பண்ணதுக்கு மாவட்ட ஆட்சியர்கள்ட்டேருந்து நான் அவார்டு வாங்கியிருக்கேங்க. அடுத்தது வந்து எலெக்ஷனுக்கு வாங்கியிருக்கேங்க. அது வந்து மீஞ்சூர் கிராமத்தில் மொத்தம் அது வந்து ஒரு 12 ஸ்கூல்ஸுக்கு. ஸோ ஒரே ஆள் கண்ட்ரோல் பண்ண தொட்டு நான் பெஸ்ட் அவார்டு வாங்கினேங்க. அது மாதிரி 4-5 அவார்டு வாங்கியிருக்கேங்க. சார், எந்த அடிப்படையை வச்சு அவார்டு கொடுப்பாங்க? அது வந்து எப்படின்னா உங்களுடைய பணியினுடைய எஃபெக்ட் வந்து கலெக்டருக்கு வந்து தாசார் மூலயமா தெரிவிப்பாங்க. இத்தனை பேர் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க, இதை உடனடியாக நிவாரணம் இதை இம்மீடியட்டாக செய்து கொடுத்துருக்காங்க.